ப்ரைம் மினிஸ்டர் யூ ஆவ எக்ஸிபிட்டட் அ கிரேட் பெஞ்ச் முந்தைய பிரதமர்களை எல்லாம் விட தமிழ் கலாச்சாரத்தின் மேல ஒரு ஆழமான ஈடுபாட்டை நீங்க வெளிப்படுத்துறீங்க தமிழ்நாட்டுக்கு பலமுறை வந்திருக்குறீங்க இந்த வருஷம் கூட நிறைய வந்திருக்குறீங்க என்னுடைய கேள்வி உங்களுடைய முதல் தமிழ்நாட்டு பயணம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா டு யூ ரிமம்பர் யோ ஃபர்ஸ்ட் எவர் விசிட் டு தமிழ்நாடு மெஸ் करीब கரி பாச தசகெ மெரா கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போய்ட்டு தாங்க இருக்கேன் நாடெங்கும் சுத்தணுங்கிற ஒரு ஆர்வத்தில் எல்லா பக்கமும் சுற்றுனப்ப தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி வந்திருக்கேன் அது தவிர கட்சியில பல பொறுப்புகளில் இருக்கும்போது நான் கன்னியாகுமரி இன்னும் பல்வேறு தமிழ்நாட்டு பகுதிகளுக்கு வந்திருக்கேன் குறிப்பா சொல்லணும்னா விவேகானந்தர் பாறையில் அந்த ராக் மெமோரியல் கட்டுமானம் நடக்கும்போது நாங்கள் வந்திருக்கேன் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல இந்திரா காந்தி நான் காலம் சில கோஆர்டினேஷன் வேலைக்காக அப்ப நான் பல ஊர்களுக்கு போக வேண்டிய தேவை இருந்தது அப்ப நான் தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கேன் எமர்ஜென்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நேரத்துல மக்களுடைய எதிர்ப்புகள் மக்கள் நடத்திய போராட்டங்கள் இது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு கம்பைலேஷன் செய்யணும்னு நாங்கள் ஒரு முடிவெடுத்திருந்தோம் எடுத்திருந்தோம் இதுக்காக நாடு பூரா பயணம் செஞ்சு இதில் சம்பந்தப்பட்ட தலைவர்கள் எல்லாம் சந்திக்கணும்னு நினைச்சேன் அந்த வேலைக்காக பல நாட்கள் நான் தமிழ்நாட்டில் தங்கி இருந்திருக்கேன் அதுக்கப்புறம் கட்சி வேலைக்காக ரெகுலராக வந்து போறது உண்டு அப்புறம் ஏக்தா யாத்திரா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அது கன்னியாகுமரியில் ஆரம்பிச்சு ஸ்ரீநகர் வரைக்கும் போனோம் ஸ்ரீநகர் லால் தேசிய கொடியை பறக்க விடணும் ஒரு மாபெரும் கனவோட நாங்க ஜம்மு காஷ்மீர் போனோம் சப்னா லால் திரு ஸ்ரீநகர் மே அந்த யாத்திரை நோக்கம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஆர்டிகள் த்ரீ செவன்ட்டி நீக்கத்தோட முழுவச்சு இல்லையா ஆமா ஸ்ரீநகர் லால் சௌக்ல தேசிய கொடியை பறக்க விடணுங்கிற ஒரு மிகப்பெரிய கனவோட நாங்க ஸ்ரீநகர் போயிருந்தோம் பகத்சிங் சுக்தேவா ராஜ் அப்ப பகத்சிங் ராஜ்குரு சுக்தேவ் அந்த மூணு பேரோட குடும்பத்தினரும் தான் வந்திருந்து எங்க கையில அந்த தேசிய கொடியை கொடுத்தாங்க ஸ்ரீநகர் லால் சௌக்ல யாருக்கே தான் கன்னியாகுமரி கிட்டத்தட்ட ஐம்பது வருஷமா உங்களுக்கு தமிழ்நாட்டோட தொடர்புகள் இருக்கிறதா கேட்டிருக்கேன் இதில் மறக்கவே முடியாத நினைவு அப்படின்னு இருக்கா மோஸ்ட் மெமரபுள் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த குறிப்பிட்டு இந்த ஒரு சம்பவம் தான் என்னால் சொல்ல முடியாது ஆனால் என்னை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் நாங்கள் கன்னியாகுமரிலேருந்து ஒரு தடவை கேரளாவுக்கு போயிட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு வந்தோம் ஈரோடு நினைக்கிறேன் அதுக்கு பக்கத்தில் ஒரு ஊர் அங்க சுதந்திர போராட்டத்தில் தான் உயிரை கொடுத்த ஒரு தியாகி அது ரொம்ப சின்ன வயசுலேயே உயிர் தியாகம் செஞ்சிருந்தார் அவரோட குடும்பத்திலேருந்து ஒரு தொண்ணூறு வயதுக்கு மேற்பட்ட ஒரு பெரியவங்க வந்திருந்தாங்க அந்தம்மா எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க தான் வந்திருந்தாங்க அந்த தியாகியோட சமாதிக்கு நாங்க போய் மரியாதை செஞ்சோம் மலர் அஞ்சலி செலுத்தினோம் அப்ப அந்த அம்மா காட்டின ஒரு உணர்ச்சி இருக்கே அவங்க அந்த தியாகிக்கு என்ன உறவுன்னே எனக்கு ஞாபகம் இல்ல நீங்க திருப்பூர் குமரன் என்ன சொல்றீங்களா ஹி ஹேல்ட் ஆன் டு தி அவர்தான் தேசி கொடி ஏந்தி உயிருத்தியாக சொன்னவர் காஞ்சு जो जो ब्लेसिंग அந்த அம்மா காட்டின உணர்ச்சியும் அவங்க தந்த ஆசீர்வாதமும் ரொம்ப பாதியசிது குமரன் அவர்கள் செஞ்ச தியாகத்தை பார்த்து அவங்க எவ்வளவு பெருமைப்பட்டாங்கன்னு நான் உணர்ந்தேன் இன்னொரு சம்பவம் நாங்க ஏக்தா யாத்திரை போகும்போது ஒரு மனுஷர் வயல்ல வேலை செஞ்சிட்டு இருந்தாரு அவர் வெறும் கோமணத்தோட தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாரு எங்களை நில்லுங்க நில்லுங்கன்னு நிறுத்த சொன்னாரு நாங்களும் கான்வாயை நிறுத்தி நிறுத்தி கேட்டப்ப எங்க பதினோரு ரூபாய் கொடுக்கறாரு நாங்க என்ன வேலையா போறோம் இது ஆன்மீக பயணமா அப்படின்னு எல்லாம் அவருக்கு ஒண்ணுமே தெரியல நாங்க காஷ்மீர் தான் போறோம் மட்டும்தான் அவருக்கு தெரியும் அப்ப அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒரு யாத்திரை காஷ்மீருக்கு போகுதுங்கிறது மட்டும்தான் அந்த யாத்திரையில தன்னுடைய பங்களிப்பா ஒரு பதினோரு ரூபாய் இருக்கணும்னு என்ன விதமான உணர்ச்சி அவருக்கு அவர் கட்டியிருந்தது வெறும் கோமனம் தான் வயல்ல தான் வேலை செய்யறாரு இப்படி எமோஷனலான பல விஷயங்கள் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் சோ பட் சார் உங்களுக்கு தமிழ்நாட்டுல ரொம்ப புடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க மொழியா கலாச்சாரமா சாப்பாடா ஹம்தப் தமிழ்நாடுங்கிறத அந்த மாதிரி துண்டு துண்டா நம்ம பிரிச்சு பார்க்க முடியாது இதை வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக தான் நம்ம பார்க்கணும் ஆனால் இயல்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு முதல்ல வர்றது மொழி தான் எனக்கு மனசுக்குள்ளாற ஒரு கோவமே இருக்கு அதாவது நம்ம ஒரு மிகப்பெரிய பாரம்பரியத்திற்கு ஒரு அநியாயத்தை செஞ்சுருக்கோங்கிற மாதிரி ஒரு கோவம் எங்கேயாவது ஒரு டைனோசரோட முட்டை கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க மொத்த நாடே கொண்டாடும் ஆனா அந்த மாதிரி ஒரு பல ஆயிரம் வருஷங்களுக்கு முந்தைய ஒரு மொழி நம்ம கிட்ட இருக்கு அதை நம்ம வெளி உலகத்துக்கு எடுத்து சொல்றதே இல்லை ஆமா ஆமா இந்த விஷயம் என் மனசுல ஒரு வழியாவே இருக்கு அதனாலதான் ஐக்கிய நாடுகள் சபைக்கு போனப்ப நான் அங்க தமிழ்ல பேசணும்னு முயற்சி பண்ணேன் உலகத்திலேயே ஒரு பழமையான மொழி இதுதான் எல்லா நாடுகளுக்கும் சொல்லணும்னு நினைச்சேன் இது உலகத்துக்கு தெரியணும் இல்லையா எவ்வளவு வளமான கலாச்சாரம் இந்துக்கான மரியாதை கிடைக்கா துணியா புராணி இப்ப பாருங்க மொழி சார்ந்த அரசியல் நடக்குது நல்ல வேலை இங்க இட்லி தோசையில அரசியல் நடக்கல இல்லைன்னா இந்த இட்லி தோசை தமிழ்நாட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்கும் இப்ப பார்த்தா ஸ்ரீநகர்ல இட்லி தோசை கிடைக்குது குஜராத்ல கிடைக்குது கவாட்டி போனா கிடைக்குது உலகத்தின் எந்த நாட்டுக்கு போனாலும் இட்லி தோசை கிடைக்குது எப்படி இந்தியன் ரெஸ்டாரண்ட்ல இட்லி தோசை உலகம் முழுக்க கிடைக்குதோ

उपमा पसंद करता हूँ उपमा रियली सर इट्स नॉट मेनी पीपल्स फेवरेट फिर मैं आपका पो, जो पोंगल खिचड़ी जैसा होता है पोंगल पोंगल खिचड़ी पोंगल तो बहुत लाइट होता है हमारे सेलम में सेल इतने मोड़ इडली ने रोमो फेमस होने तेरी माँ हो ये ना कभी के दान तेरी हो इप्पदा ना सेलम में पहिट बंदे इंगे लाटे ही रहे हैं मोड़ी इडली के दान

பல இடங்கள்லேருந்து வர்றாங்க காசிக்கு மேற்கு வங்கத்திலேருந்து வர்றாங்க குஜராத்லேருந்து வர்றாங்க மகாராஷ்ட்ரிலேருந்து வர்றாங்க இத்தனை மக்கள் வந்தாலும் காசியில இருக்கிற அந்த படகோட்டிகள் எல்லாம் இவங்க மொழியெல்லாம் பேசுறதுல அதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும் ஆச்சரியப்படுற விதமா அங்க இருக்க படகோட்டிகள் பலரும் தமிழ் மொழியை நல்லா பேசுறாங்க இது காரணம் என்ன தான் மிக அதிகமான அளவு மக்கள் காசிக்கு யாத்திரை வர்றாங்க அந்த அளவு அங்க ஒரு தொடர்பு இருக்குது இதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம பாரதியாரின் குடும்பம் இன்னும் அங்கதான் இருக்காங்க இதனால தான் நான் பனாரஸ் இந்து கழகத்துல பாரதியார் பேர்ல ஒரு இருக்கை ஏற்படுத்தினேன் அதன் பிறகுதான் காசி தமிழ் சங்கமம் நடத்த வேண்டும் அப்படின்னு என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் தோன்றுச்சு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் காசியில் வாழும் மக்கள் தமிழரின் பண்பாட்டை கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும் தமிழ்நாட்டின் உணவு வகைகளை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இங்க இருக்கிற கலை இலக்கியம் நடனம் இது பத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகமாகணும்னு நினைச்சேன் அதுக்கான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது சொன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க தமிழ்நாட்டின் இலக்கிய புத்தகங்கள் இந்த நிகழ்ச்சியில தான் மிக அதிகமான அளவுல விற்பனையாச்சு இது நாட்டின் ஒற்றுமையை வலுப்படுத்தும் மிகப்பெரிய உணர்ந்துக்கிட்டேன் செங்கோல் பத்தி பேசும்போது பலருக்கு இது பத்திய முக்கியத்துவமே தெரியல நம்ம நாட்டின் சுதந்திரத்தின் முதல் நொடி முதல் கணம் இந்த செங்கோலோட தொடர்புடையது அந்த நொடி அந்த தொடர்பு பத்தி எல்லாம் தமிழகத்தின் துறவிகள் தெரிஞ்சிருந்தாங்க கரெக்ட் ஆதீனங்கள் அவங்கதான் இந்த செங்கோலையே கொடுத்தாங்க பண்டிதர் நேரு கிட்ட ஒரு அரசியல் மாற்றத்தின் அடையாளத்தை உணர்த்தும் விதமாக கொடுக்கப்பட்ட இந்த செங்கோல் மீது பெரிய மரியாதை கொடுக்கப்படல அதை கொண்டு போய் அலகாபாத் மியூசியத்தில் தூக்கி போட்டாங்க அது கீழே நேருவின் வாக்கிங் ஸ்டிக்குன்னு வேற எழுதி வச்சிட்டாங்க எவ்வளவு புனிதமான விஷயத்த கைத்தடின்னு நினைச்சிட்டாங்க இதெல்லாம் என் கவனத்துக்கு வந்தப்ப நான் அதை இருந்து திரும்ப எடுத்துட்டு வந்தேன் தமிழகத்தின் ஆதீனங்கள் கிட்ட இது பத்தி எல்லாம் கேட்டேன் இதை உருவாக்கிய பொற்கொள்ளர்கிட்ட கூட பேசுறேன் பல ஆய்வுக்கு பிறகு பின்னர் நான் ஒரு முடிவு எடுத்தேன் மனசளவுல அதாவது பாரத சுதந்திரத்தின் முதல் கணத்தின் அடையாள சின்னத்தை புதிய பாராளுமன்றம் உருவாகும் போது அதை ஒரு ஒரு மூலையில தூக்கி வச்சிருவோங்கிற நிலை வரக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு புதிய சபை மரபையை உருவாக்கணும் அதாவது குடியரசுத் தலைவர் பாராளுமன்றம் வர்றப்ப அந்த செங்கோல் அவருக்கு முன்னாடியே அவரை வழி நடத்திட்டே போகும் அதன் பிறகு அதை நிலைநிறுத்திய பிறகுதான் அவர் தன்னுடைய உரையவே தொடங்குவார் இப்படி ஒரு புதிய சபை மரபை உருவாக்கி முதல் கணம் நம்ம நினைவில் எப்பவும் இருக்கணும் செங்கோல் என்பது நமது நாட்டின் அரசியல் செயல்பாட்டோடு தொடர்புடைய தமிழகத்தின் பாரம்பரியத்தை பறைசாற்றக்கூடிய மிக பெரிய ஒரு கௌரவம் தரக்கூடிய ஒரு பெருமைக்குரிய விஷயங்கிறது அனைவர் மனசுலயும் வரணும் ஆனா ஒரு துரதிருஷ்டம் பாருங்க தமிழ்நாட்டின் தலைவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை புறக்கணிச்சாங்க தமிழரின் பாரம்பரியம் வரலாறு கலாச்சாரம் இத பத்தி எல்லாம் தமிழ் தலைவர்களுக்கே பெருமிதம் இல்லைன்னா நாம என்ன சொல்றது

அவங்களுக்கு தெரியும் இதனால வாக்கு வங்கி அரசியல் முடிவடையுதுன்னு அவங்களுக்கு தெரியும் அவங்களோட குடும்ப அரசியலுக்கு அதனால அதனாலதான் இந்த விஷயங்களை பார்த்தா அவங்க பயப்படுறாங்க இதனால வாக்கு கிடைக்கும்னா அவங்க தான் எனக்கு முன்னாடி ஓடி வருவாங்க

என்ன பத்தி நினைச்சது இல்ல தேர்தல்ல போட்டியிட வேண்டுமான்னு கூட நான் யோசிச்சது இல்ல இதெல்லாம் நான் முடிவு பண்ணல நான் கட்சியோட ஒரு கடைசி படைவீரன் இந்த கட்சி தான் என்ன தேர்தல்ல போட்டி போட சொன்னிச்சு நான் போட்டி போட்டேன் ராஜ்கோட்ல நிக்க சொன்னாங்க செஞ்சேன் அப்புறம் மணிநகர் தொகுதிக்கு போக சொன்னாங்க பரோடா தொகுதி கொடுத்தாங்க கடைசியா பாராளுமன்றத்துக்கு இருந்து போட்டி போட சொன்னாங்க கட்சி என்ன எங்க நிறுத்துதோ அங்கேருந்து போட்டி போடுறேன் இதுல எனக்குன்னு தனிப்பட்ட கருத்து எதுவும் இல்லை என்னோட வாழ்க்கை பயணத்தை நிறுத்திக்கிட்டீங்கன்னா ஒரு திட்டத்தோட நான் எப்பவுமே பயணம் பண்றது

முதல்ல ஒரு விஷயம் வளர்ச்சி அடைந்த பாரதம்னா அது ஒன்றும் டில்லியை பத்தின வளர்ச்சி மட்டுமில்லை ஒட்டுமொத்த பாரதத்தின் ஒவ்வொரு மூலையிலையும் அந்த வளர்ச்சி இருக்கணும் ரெண்டாவது பாரதம் ஒரு கூட்டாட்சி நாடு நான் குஜராத்தோட முதல்வராக இருக்கிறப்ப கூட பாரதத்தின் வளர்ச்சிக்காக குஜராத்தின் வளர்ச்சின்னு செயல்பட்டேன் வளர்ச்சி அடைந்த பாரதத்தை அடைவதற்காக மாநிலங்கள் வளர்ச்சி அடைய வேண்டும் இதில் முதல் விஷயம் என்னன்னா வளர்ச்சி அடைந்த பாரதத்தை உருவாக்க தமிழகத்திலிருந்து ஒவ்வொரு தமிழரும் முயற்சி எடுக்க வேண்டும் ஒவ்வொரு தமிழரும் ஒவ்வொரு குடிமகனை போல இந்த பணியில தன்னை அர்ப்பணிப்பு உணர்வோட இணைச்சுக்கணும் என் கருத்து சுருக்கமா சொன்னா தமிழ்நாடு மனசை வச்சா வளர்ச்சியடைந்த பாரதத்தின் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக தமிழகம் உருவாக கூடும் அதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கங்க எடுத்துக்காட்டா தொழில் உற்பத்தி அங்க திறமையான இளைஞர்கள் இருக்காங்க மெட்ராஸ் ஐஐடி தொடர்பான விஷயங்கள்ல மெட்ராஸ் ஐஐடி தான் இருக்கு நம்முடைய சிக்ஸ் ஜி தொடர்பான விஷயங்கள் இதுலயும் கூட மெட்ராஸ் ஐஐடி மிகப்பெரிய பங்கு வகிக்குது அதாவது தொழில்நுட்பத்துல ஐஐடியோட பங்களிப்பு ரொம்ப பெருசு தொழில் துறையிலயும் மிகப்பெரிய பங்களிப்பு இருக்கு ஒரு காலத்துல தமிழ்நாட்டோட ஒரு மாவட்டம் நான் அந்த பேரை மறந்துட்டேன் அங்க ஒரு ஏக்கருக்கு விளைவிக்கப்படுறோட நெல்லோட அளவு ஒரு சாதனை அளவா இருந்திருக்கு

மறக்கவே முடியாது ஒரு வளர்ச்சி அடைந்த பாரதம் உருவாகணும்னா இது போன்ற சக்திகளால தான் அது நடைமுறைக்கு வரும் ஒரு உதாரணத்துக்கு தேசத்தின் பாதுகாப்புக்காக ஒரு காரிடர் உருவாக்குறோம் அது பாரதத்தை சுயசார்பா இருக்க வைக்கும் அந்த பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில பாரதம் தன்னிறைவு அடைய வேண்டும் என்றால் அது இந்த மாதிரி ஒரு காரிடர்

உங்க ஊடகத்தில் இருக்க எல்லாரும் ஏன் கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியல மன்னிச்சுக்கோங்க நான் உங்களையும் சேர்த்து தான் சொல்றேன் உங்க சேனல் மூலமாவே சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நான் அரசியலில் இருக்கேன் அப்படின்னா நான் செய்யற எல்லா வேலையும் அரசியலுக்காக மட்டும்தான் செய்வேனா வாக்கு வாங்கிறதுக்காக மட்டும்தான் செய்வேனா ஆட்சியில் இருக்கிறதுக்காக மட்டும்தான் செய்வேனா இந்த எண்ணம் குறைஞ்சபட்சம் எனக்கு பொருந்தாது நான் நாட்டுக்காக தான் வேலை செய்யறேன் தமிழ்நாடு என் நாட்டின் மிகப்பெரிய சக்தி ஆட்சியை யாருக்கு கொடுக்கறீங்க அது பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லை ஓட்டுக்காக தான் நான் வேலை செய்யணும்னா இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இவ்வளவு தடவை நான் போயிருக்க மாட்டேன் இதுவரை இந்தியாவில் இருக்க பிரதமர்கள் அத்தனை பேர் சேர்ந்து எத்தனை முறை வடகிழக்கு மாகாணங்கள் போனாங்களோ அதை விட அதிக இதெல்லாம் நாங்கள் வாக்குக்காக செஞ்சோம்னா தேர்தல் அரசியல் பிஜேபி இந்த எண்ணத்திலேயே என்னுடைய ஒவ்வொரு செயலையும் அளவிடுவது என்பது வளர்ச்சி பணிகளுக்காக மட்டுமே செயல்படும் எனக்கு செய்யப்படுற ஒரு அநியாயமா நான் பாக்கிறேன் தமிழ்நாட்டு மக்கள் யாருக்கு வாக்கு போடுறாங்க அது என் பிரச்சனையே இல்ல நான் அவங்களோட திறமைகளை பத்தி யோசிக்கிறேன் அவங்க ஆசைகள் யோசிக்கிறேன் லட்சியங்கள் அந்த விஷயத்துல மக்கள் இன்னைக்கு என்ன எந்த நான் அவங்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்ய முடியும் இது நான் டெல்லியில உட்கார்ந்துகிட்டு செய்ய முடியாது அந்த இடத்துக்கு நேர்ல போகணும் இதுக்காக தான் இந்தியாவின் பல்வேறு மூலைகளுக்கு நான் பயணம் செய்யறேன் தமிழ்நாட்டுக்கும் அடிக்கடி போறேன் எனவே தயவு செஞ்சு நான் எது செஞ்சாலும் அதுல ஒரு அரசியல் திட்டத்தோடு தான் செய்யறேன் அப்படின்னு இனிமே சொல்லாதீங்க குறைஞ்சபட்சம் அப்படி அப்படி சார் இருந்தாலும் ஒரு அரசியல்வாதியா இருக்கும்போது தேர்தல் முடிவு வர நேரத்துல நம்ம தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோமே ஆனா நமக்கு ஏன் தமிழ் மக்கள் ஓட்டு அளிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி ஒன்னும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் மேல எனக்கு எந்த குற்றச்சாட்டும் கிடையாது அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்க கூடாது

நான் நாடு முழுக்க வேலை இருக்கேன் தமிழ்நாட்டில வேலை செஞ்சிருக்கேன் முனிசிபாலிட்டி தேர்தலில் போட்டி போடுறதுக்கு கூட எங்கள்கிட்ட வேட்பாளர்கள் அந்த சமயத்துல இருந்து நாங்க வேலை செய்யறோம் எங்களோட கட்சிக்கு ஒரு நாலு தலைமுறைகள் கடந்தாச்சு அந்த வழிமுறையில இப்ப அண்ணாமலை வந்திருக்காரு அவர் மக்களோட கவனத்தை ஈர்க்கிறார் குறிப்பா இளைஞர்களை ரொம்ப ஈர்க்கிறார் ஒரு நல்ல வேலையை வேண்டான்னு உதறிட்டு கட்சி பணிக்காக வந்திருக்கார் ஒரு நல்ல ஜாதி பின்னணியும் அவருக்கு இருக்கு நல்ல உழைப்பாளர் நல்ல பேச்சாளர் சிறு வயசு சம்பாதிக்கணும்னு தான் அவருக்கு ஒரு எண்ணம் இருந்தா அவர் இந்நேரம் திமுகவுக்கு போயிருப்பார் இல்லாட்டி அதிமுகவுக்கு போயிருப்பார் ஆனாலும் அவர் பாஜக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் நாட்டு நலனை கையில் எடுத்திருக்கிறார் அர்த்தம் அந்த விஷயத்தில் தமிழ்நாடு பின்தங்கிவிடக் கூடாதுங்கிற அடிப்படையில் தான் அண்ணாமலை பணியாற்றுகிறார் in the selection you have managed இந்த தேர்தல்ல தமிழ்நாட்டுல ஒரு கூட்டணி உருவாக்கி இருக்கீங்க ADMK கூட இந்த கூட்டணியில தொடரலாம்னு எதிர்பார்க்கப்பட்டது ADMK NDA ல இடம் பெறாதது உங்களுக்கு வருத்தமா ADMK is not part of the NDA today मुझे लगता है कि இந்த விஷயத்தை நம்ம வேற மாதிரி பார்க்கணும்னு நான் நினைக்கிறேன் 1995 ல ஜெயலலிதா அம்மாவோட எனக்கு தொடர்பு இருந்தது அவர் எனக்கு நல்ல நண்பரா இருந்தார் அப்ப அதுக்கப்புறம் தேர்தலுக்கு பிறகு பாஜக ஆட்சியில் ஜெயலலிதாமா குஜராத் வந்தாங்க நான் பதவியேற்கும் நிகழ்ச்சி கூட வந்தாங்க எத்தனையோ விமர்சனங்கள் என் மேல வைக்கப்பட்ட போதும் அவர் அதெல்லாம் பொருட்படுத்தவில்லை என்னோடது அப்படி ஒரு நல்ல தொடர்பு எனக்கு வருத்தம் யாருக்காவது இருக்கும்னு கேட்டிங்கன்னா அது ஆஇஅதிமுக கட்சிக்காரங்களுக்கு தான் அந்த வருத்தம் இருக்கணும் எங்களுக்கு வருத்தம் ஏற்படுறதுக்கான எந்த காரணமும் இல்லை ஜெயலலிதா அவர்களின் கனவுகளை சிதைக்கிற பாவம் செய்யறவங்க அப்படிங்கிற வருத்தம் அதிமுக காரங்களுக்கு தான் வரணும் பாஜகவுக்கு எந்த வருத்தமும் ஏற்பட ஒரு காரணமும் இல்லை

ரொம்பவே வலுவா இருக்குமாகத்துல பல்வேறு சமூகங்களை இணைக்கிற பல்வேறு பொருளாதார சமூக குழுக்களை எல்லாம் உள்ளடக்கிறது இந்த கூட்டணி இது கிட்டத்தட்ட ஒரு மலர் சண்டு போல இருக்கு இதுக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மலரை போல இருக்கிறாங்க இதை விரும்புறவங்க கூட தன்னுடைய மலர் உள்ள இருக்குன்னு அதை நேசிக்கிறாங்க இதுதான் எங்க பலம் தேசிய ஜனநாயக கூட்டணி மற்றும் பாஜகவுக்கு தர்ற ஒவ்வொரு வாக்கும் எதிர்ப்பு வாக்கு இல்லைங்க நேர்மையான நேர்மறையான வாக்கு இந்த முறை பாஜக வாக்களிக்கணுங்கிற மனநிலையோட தான் மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கிறாங்க பாஜக நேர்மையான வாக்கு அதுக்கு ரொம்ப பலம் உண்டு பிஜேபி எங்களோட பத்தாண்டு கால ஆட்சியில் இளைஞர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யற வகையில் நாங்கள் பணி செஞ்சிருக்கோம் மகளிருக்காக எங்கள் செயல்பாடுகள் இருந்திருக்கு விவசாயிகளுக்காக நாங்கள் கடுமையாக உழைச்சிருக்கோம் ஏழைகள் நலத்திட்டங்கள் அடித்தட்டு மக்கள் வரைக்கும் கிடைக்கணும்னு உழைச்சிருக்கோம் பாஜகவுக்கு ஆதரவா

உணர்ச்சி பூர்வமான கேட்டிருக்கீங்க அயோத்தியா ஆலயத்தோட நிர்வாகிகள் என்ன வந்து அழைப்பு விடுத்த போது பிரதமருக்கு இந்த மாதிரி நிறைய அழைப்பு வரும் ஆனா இந்த அழைப்பு என்ன நிலை கொலைய வச்சிருச்சு இந்த அழைப்பு வந்ததுல இருந்து நான் ஒரு ஆன்மீக உணர்வில மூழ்க ஆரம்பிச்சிட்டேன். एक प्रकार से இத பத்தி அமெரிக்க என்கிட்ட வார்த்தைகளே இல்ல. அறிவியலும் ஆன்மீகமும் शब्द तो எதிரிகளாக பார்க்கப்படுற இந்த காலகட்டத்தில் நான் பேசுறது செலருக்கு நகைச்சுவையாக கூட தெரியும். எனக்கு எதிரா இத சில ஆயுதமா கூட சில பயன்படுத்துவாங்க எனக்கு கிடைச்சது ஒரு வித்தியாசமான அனுபவம் அதுக்கப்புறம் நான் ஒரு பதினோரு நாட்கள் விரதம் இருக்க முடிவு செஞ்சேன் அந்த விரத நாட்கள்ல தென்னிந்தியாவில பகவான் ஸ்ரீராமரோட தொடர்புடைய பல புண்ணிய இடங்கள் இருக்கு அந்த இடத்துக்கெல்லாம் நான் போகணும்னு நினைச்சேன் போறப்ப நான் கட்சி வேலையும் பாப்பேன் ஆட்சிக்கான வேலைகளையும் பார்ப்பேன் மிச்சம் சமயத்துல ஆன்மீகத்துக்காகவும் பணியாற்றுவேன் இந்த பதினோரு நாட்கள்ல நான் எனக்குள்ள பல மாற்றங்களை உணர ஆரம்பிச்சேன் நான் அயோத்திக்கு வந்தப்ப இந்த ஆலயத்தின் ஒவ்வொரு அடி எடுத்து வச்சப்பவும் என் மனசுக்குள்ள பல்வேறு விதமான எண்ணங்கள் ஓடின நான் பிரதமரா இருக்கேன் அதனால எனக்கு இந்த பாக்கியமா நினைச்சேன் ஆனா நான் என்ன ஒரு பாரத தேசத்தின் குடிமகனா தான் நினைச்சேன் நூத்தி நாற்பது கோடி மக்களின் பிரதிநிதியா நினைச்சேன் ஒரு சாதாரண பக்தனை போலத்தான் நான் உணர்ந்தேன் என்னை சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்ன பிரதமரா கூட பார்க்கல என் மனசுல இருந்ததெல்லாம் இந்த தேசம் ஆண்டுகளுக்கான போராட்டம் லட்சக்கணக்கான மக்களின் உயிர் தியாகம் இந்த மக்களோட தவம் ஐநூறு ஆண்டுகளாக கொண்டிருந்த பக்தி ஆசை இந்த நூத்தி நாற்பது கோடி மக்களோட எண்ணம் கனவு பூர்த்தி ஆகுதுன்னு நான் முதல்ல நினைச்சேன் இது ஒரு திருப்பு முனையா நான் பார்த்தேன் அப்படியே நான் குழந்தை ராமரின் எதிர்ல வந்து நின்னப்ப முதல்ல என்னுடைய பார்வை அவருடைய பாதத்துல நிலை கொண்டுச்சு அப்புறம் அப்படியே அவருடைய திருஷ்டி அவர் கண்ணை பார்த்தேன் அங்கிருந்து என் பார்வை நகரவேல் அப்படியே நின்றுடுச்சு சுத்தி இருந்த செய்யுங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க ஆனா என் நினைவு போகல இதெல்லாம் நடந்துட்டே இருக்கப்ப குழந்தை ராமர் எங்கிட்ட ஏதோ சொல்ற மாதிரி இருக்கு இதோ பொற்காலம் தொடங்கிவிட்டது அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி இருக்கு பாரத தேசத்தின் பசுமையான தினங்கள் தொடங்கி விட்டன அப்படின்னு கோடி மக்களின் கனவுகளை நான் குழந்தை ராமரின் கண்கள்ல பார்த்தேன் நான் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய வாழ்க்கையில பல முக்கியமான தருணங்கள் வந்திருக்குது ஆனா அந்த வினாடி அந்த தருணம் அதுக்கப்புறம் நான் தீபாராதனைகள்லாம் செஞ்சேன் ஆனா அந்த தருணத்தை மட்டும் என்னால வார்த்தைகளால வர்ணிக்கவே முடியாது சார் அந்த பதினோரு நாள் விரதத்துல நீங்க தமிழ்நாட்டுக்கும் வந்தீங்க ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் அங்கெல்லாம்

தேர்தல் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு அந்த அடிப்படையில தான் ராமர் கோயில் கட்டப்பட்டுச்சு கட்டப்பட்டு வேற ஆட்கள் அந்த ட்ரஸ்ட் ஒரு தனி அமைப்பு அதனால இந்த நேரத்தை கடவுளே முடிவு செஞ்சிருக்கிறார் இல்லை என்றால் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதுக்கப்புறம் அது பின்னாடி நடந்த கட்டட வேலை ராமர் பிரதிஷ்டை இதெல்லாம் ஒரு முறைப்படி நடந்திருக்கு இன்னும் சொல்ல அந்த தீர்ப்பு எழுதினவர் கூட இதெல்லாம் நினைச்சு பார்த்திருக்க மாட்டார் அதாவது தேர்தலுக்கு முன்னர் இதெல்லாம் நடக்கணும்னு

இந்தியாவில் இருக்க கிராமத்தோட பெயர் பெயர்பட்டியல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்க இந்த நாட்டில் ராமர் பெயரோட தொடர்புடைய கிராமங்கள் நிறைய இருக்குது எடுத்துக்காட்டா ராமநாதபுரம் இந்த நாடு முழுவதும் இருக்கிற இடங்களோட பெயர் பட்டியல் பார்த்தீங்கன்னா ராமர் பேரில் அதிகமான ஊர்கள் இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டில் தான் அயோத்திக்கு அருகில் இருக்கிற ஊர்களில் கூட இவ்வளவு ராமர் பேர்ல இடங்கள் இருக்கிறது இல்ல சோ இது பத்தி தொடர்பு இல்லைன்னு சொல்றவங்க அறியாமைய பத்தி நான் என்ன சொல்றது அவங்களுக்கு தமிழ்நாட பத்தியும் தெரியாது தமிழ் பாரம்பரியம் பத்தியும் தெரியாதுன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்ல தமிழ்நாட்டுல இருக்கிற ஆண்களோட பெயர்களை பாருங்க ராமர் பெயர் இருக்கிற பெயர்கள் தான் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் matter that touched a lot of பலர் நெகிழ்ச்சிய பார்த்த ஒரு விஷயத்தை பத்தி கேட்கணும்னு நினைக்கிறேன் நீங்க ஒரு அன்பான மகன் உங்க அம்மாவை பெருமைப்படுத்திருக்கிறீங்க ஆனா அவங்க இறந்த சில மணி நேரத்திலேயே வேலைக்கு சென்றாங்க பிரதமர் மோதிக்கும் மகன் மோதிக்கும் நிச்சயமா முரண்பாடு ஏற்பட்டான் அந்த முரண்பாட்டுல மகனை விட பிரதமர் நிலைத்ததை சன் மோதி கிரெடிட் மோதிக்கும் அந்த பெருமை பிரதமர் மோடிக்கும் கிடையாது மகன் மோடிக்கும் கிடையாது அந்த முழு பெருமையும் அந்த மோதியை உருவாக்கிய அந்த தாய்க்கு தான் போகணும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் அவருக்கு நூறு வயசு பூர்த்தி ஆனப்ப நான் எங்க அம்மாவை பார்க்க போயிருந்தேன் இன்னைக்கு அவருக்கு நூறாவது பிறந்த நாள் அவரை நான் பார்க்க போன போது அவர் கேட்ட முதல் கேள்வி என்ன உன் வேலையெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கியா எப்ப வந்த நீ சீக்கிரமா போக வேண்டி இருக்கும் இதெல்லாம் தான் அவரோட வார்த்தைகள் எங்க அம்மா படிச்சவங்க இல்ல புத்தகம் எல்லாம் அவங்களுக்கு என்னன்னே தெரியாது வாழ்க்கை முழுக்க கூலி வேலை செஞ்சவங்கதான் எனக்கு ஏதாவது சொல்லுங்கம்மான்னு கேட்டேன் சிலருக்கு கேட்டா சிரிப்பு கூட வரலாம் அவர் சொன்னாரு உன் வேலையை செய் சுய புத்தியோடு வாழ்க்கையை வாழு ஆத்ம சுத்தியோடு ஒரு படிக்காதவர் நூறு வயசை கடந்தவர் நான் பிரதமர் அவருக்கு எந்த ஒரு எண்ணமோ கவலையோ இல்லை ஒரு பையனா நினைச்சு என்கிட்ட பல விஷயங்கள் சொல்லிருக்காங்க இங்க பார் தம்பி எந்த கெடுதலும் செய்யாத ஏழைகளுக்காக எப்பவும் பாடுபடு நீ உன் ஒழுங்கா செய் என்னை பத்தி கவலைப்படாத ஈஸ்வரன் எவ்வளவு நாள் விரும்புறாரோ அவ்வளோ நாள் நான் இருப்பேன் எனக்காக உன் நேரத்தை செலவழிக்காத இதுதான் அவங்க வழக்கமா சொல்ற வார்த்தைகள் இதனால எங்க அம்மா இறந்தப்ப அந்த மரணம் ஒரு அரசியல் நிகழ்வா மாறுறத நான் விரும்பல அவர் இறந்த செய்தி கிடைச்சதும் காலையில ஆறு மணிக்கெல்லாம் நான் போயிட்டேன் என்னோட குடும்ப உறுப்பினர்கள் முக்கியமானவங்க மட்டும் இருந்தாங்க வெளியில ஒரு சிலர் வந்திருந்தாங்க ஆனா ஒரு அரசியல்வாதியோட அம்மா இறந்து போனா பிரதமர் வீட்ல மரணம்னா ஒரு பெரிய அரசியல் நிகழ்ச்சியா நடக்கும் இல்லையா அப்படியெல்லாம் நடக்கிறத நானும் விரும்பல எங்க அம்மாவும் விரும்பல அவங்க வாழ்ந்த போது கூட அப்படி வாழல மறைந்த போதும் அப்படி ஒரு மறைவினை பெற விரும்பல எனக்கு அடுத்தடுத்து நிறைய வேலைகள் இருந்துச்சு அதனால எங்க அம்மா சொன்னா நான் செய்யணுங்கிற மாதிரி நான் உடனே என் வேலைகளை செய்ய ஆரம்பிச்சேன் टुडे प्राइम मिनिस्टर इंडिया स्टैंड्स ओले हळवळे इniki इंडिया उडे नीले उयंदिरुके ओळिरव कोळघये पोरतवरिक उडे टॉप 3 साधनगळ ना एने सोळवे यु लिस्ट एस योर टॉप 3 फॉरेन पॉलिसी अचीवमेंट्स पहिल वात तो है एक मैं चाहूंगा के ये जो टॉप 3 और टॉप 5 और टॉप 10 उनमें लेपाक पौना इन द टॉप 3 अलद इन द 5 टॉप அப்படிங்கிறதுலாம் எனக்கு பெரிய ஆர்வம் இல்லை இதை சொல்லணும்னா அந்த துறையில் இருக்க வல்லுநர்கள் சொல்லணும் இல்லாட்டி நம்ம நாட்டு மக்கள் சொல்லணும் ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் செய்கிற எல்லா பணிகளுமே டாப் தான் எல்லாமே சூப்பர் டாப்பாக தான் வேலை பார்க்குறோம் நான் ஒவ்வொரு வேலையையும் ரொம்ப ஆர்வமாக தீவிரமாக பெரிய பணியாக நினச்சி தான் செய்கிறேன் உலகின் ரொம்ப சின்ன நாட்டை கூட நான் வந்து ஒரே கண்ணோட்டத்தோட தான் பார்க்குறேன் பெரிய நாட்டுக்கு வேற மரியாதை சின்ன நாட்டுக்கு வேற மரியாதை அப்படிலாம் இல்லை இதனால தான் உலகின் பெரிய நாடுகள் கூட பாரத தேசத்தை பற்றி ஒரு நல்ல மதிப்பு வச்சுருக்காங்க விஸ்வ பந்து அப்படின்னு நம்மளை வந்து கொண்டாடுறாங்க இன்று தேசத்தை பத்தி ஒரு சகோதர உணர்வு எல்லா நாட்டிலையும் உருவாயிருக்கு கோவிட் பெருந்தொற்று காலத்தை எடுத்துட்டீங்கன்னா மருந்து வேணுமா இந்தியா கொடுக்கும் தடுப்பூசி வேணுமா பாரதம் கொடுக்கும் ஜி டுவெண்டில தலைமை வகிக்கும் போது ஆப்பிரிக்காவை ஆக்கணுமா ஓகே அதுவும் பாரதம் செய்யும் இது எல்லா நாடுகளும் நம்ம மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்காங்க அது எப்படி வருஷப்படுத்துறது விஷயம் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவுக்கு அவங்க உறவு இருக்கலாம் பாரதத்தை பொறுத்தவரை நம்ம அமெரிக்காவிற்கும் நண்பன் ரஷ்யாவிற்கும் நண்பன் அதே போலதான் பாலஸ்தீனம் இஸ்ரேல் பாருங்க பாலஸ்தீனத்தோட நம்ம எந்த அளவு உறவுல இருக்கோமோ இஸ்ரேல் கூடவும் அதே அளவு உறவு தான் நம்ம ஒரு வகையில எந்த பக்கமும் சாராத சார்பு நிலை இல்லாத சிந்தனையை வச்சிருக்கோம் பாரத தேசத்தோட நலன் மட்டும்தான் நம்மளுடைய முதல் குறிக்கோள் எதிர்கட்சிகள் தொடர்ந்து சொல்ற குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க ஏழைகளுக்காக எதையும் செய்யறது இல்ல பெரிய பெரிய கம்பெனிகள் பெரிய கார்பரேட்டுகள் அவர்களுக்காக தான் நீங்க வேலை செய்யறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க உங்க பதில் என்ன பண்டித் நேரு பண்டிதர் நேருவோட காலத்தை பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் காலகட்டத்தில் நம்ம நாட்டை பத்தி ஒரு விஷயம் அடிக்கடி சொல்லப்பட்டுச்சு குறிப்பா எதிர்கட்சிகள் அதை அதிகமாக சொன்னாங்க இடதுசாரிகள் சமாஜ்வாதிகள் கண்மூடித்தனமாக இதை திருப்பி திருப்பி சொன்னாங்க அது என்னன்னா டாடா பிர்லாவோட அரசு அப்படின்னு காங்கிரஸ் குற்றம் சாட்டினாங்க பாராளுமன்றத்தில் கூட இந்த டாடா பிர்லாவின் ஆட்சியை நடத்த விட மாட்டோம் அப்படின்னு கூக்குரல்லாம் போடுவாங்க ஆகவே இப்படி ஒரு நோய் நீண்ட காலமாக இருக்கு இது அவங்களுடைய சிந்தனையில் இருக்கிற ஒரு வறட்சியாக நான் நினைக்கிறேன் இடதுசாரி சிந்தனையோடு வாழுகிற ஒரு முயற்சி காங்கிரஸ் கட்சி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வசவெல்லாம் வாங்கிட்டு இருந்தது இப்ப இந்த மாதிரி வசவெல்லாம் சொல்ல தொடங்கி இருக்காங்க அப்ப நீங்க பாருங்க காங்கிரஸ் கட்சி எங்கே இருந்து எங்க வந்திருக்குன்னு இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் பதில் ரெண்டு விதமா சொல்லலாம் ஒன்னு தர்க்க ரீதியா சொல்லலாம் கொள்கை ரீதியாக சொல்லலாம் நான் இந்த குற்றச்சாட்டை அப்படியே ஒதுக்கி விடு நினைக்கல ஆனா கொள்கை ரீதியா தத்துவ ரீதியா இதுக்கு நான் ஒரு பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் இந்த நாட்டு மக்கள் மக்களுக்கான அரசு நடக்கும்போது இந்த நாட்டில் எண்பது கோடி மக்களுக்கு கோவிட் சமயத்துல இப்ப வரைக்கும் இலவசமா ரேஷன் உணவு பொருள் கிடைக்குது இது நாட்டின் பணக்காரர்களுக்கா அல்லது கார்பரேட்டுக்கா யாரு கிடைக்குது நாட்டின் ஐம்பது விழுக்காடு மக்களுக்கு வங்கியில கணக்கே கிடையாது மோடி அவர்களுக்கு வங்கி கணக்கு தொடங்கி இருக்கார் இது என்ன கார்பரேட்டுகளுக்கான வங்கி கணக்கா இல்லாட்டி பணக்காரர்களுக்கான வங்கி கணக்கா இந்த நாட்டில் ரெண்டரை கோடி மக்கள் வீட்டுல மின்சாரமே இல்லாம இருக்காங்க அவங்க மண்ணெண்ணெய் விளக்கை எரிச்சு தங்க வாழ்க்கையை நடத்துறாங்க ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை இதுதான் நிலைமை மோடி அவங்க வாழ்க்கையில இப்ப விளக்கு ஏத்துறதுக்கு மின்சாரம் தந்திருக்கார் கொஞ்சம் இல்ல ரெண்டரை கோடி வீடுகளுக்கு இதுனா கார்பரேட்டுகளின் வீடுகளுக்கா இல்ல பணக்காரர்களின் வீடுகளுக்கா என்னுடைய தாய்மார்கள் என்னுடைய சகோதரிகள் கழிப்பறவை இல்லாம அவதிப்படுறாங்க அவங்க காலையில இழந்தோட தண்ணீர் குவளையோட காடுகளுக்கு இன்னும் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே போக வேண்டியிருந்தது அவங்க மனசுல இதனால ஒரு வலி ஒரு துன்பம் அவங்க உடல்ல எத்தனையோ துன்பம் மாலையில வரைக்கும் போக முடியாது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அதனால பதினோரு கோடிக்கும் அதிகமான கழிப்பறைகள் இப்ப கட்டி போனா வடநாட்டுல இந்த கழிப்பறைய மரியாதை வீடு கூப்பிடுறாங்க இதனால ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு பெண்கள் சுய உதவி குழு இதெல்லாம் யாருக்காக உருவாக்கி இருக்கோம் கார்பரேட்டுகளுக்கா பணக்காரர்களுக்கா பத்து கோடி பெண்கள் இதுல இணைஞ்சிருக்காங்க மோடியின் இலக்கு என்னன்னா மூன்று கோடி சுய உதவி குழு பெண்களை ஒரு லட்சாதிபதி அக்காக்களாக நான் மாத்தணும்னு நினைக்கிறேன் இது யாருக்கான திட்டம் கார்ப்பரேட்டுகளுக்கா இல்ல பணக்காரர்களுக்கா ஆயுஷ்மான் பாரத் திட்டம் இந்த நாட்டின் ஐம்பது கோடி மக்களுக்கு அஞ்சு லட்சம் வரை சிகிச்சைக்கு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க ஐம்பது கோடி மக்கள் இதனால ஐம்பது கோடி மக்களும் இந்திய நாட்டில் குடிநீருக்காக எங்கெங்கேயோ அலைய வேண்டியிருந்தது இன்னைக்கு குழாய் மூலமா குடிநீர் சுமார் பனிரெண்டு கோடி வீடுகளுக்கு தரப்படுது குழாய் மூலம் வீட்டு வாசல்ல குடிநீர் வீட்டுல கேஸ் அடுப்பு எரியுது என்னால மாதிரி நூறு விஷயங்களை ஏழைகளுக்காக மக்களுக்காக உருவாக்கப்பட்ட திட்டங்களை எல்லாம் பட்டியலிட முடியும் சமூக ரீதியில மட்டும் இல்ல நிறைய பணிகள் நிறைவேற உதாரணமா சொல்லும்னா இந்தியாவின் கடைக்கோடி எல்லையில் இருக்க கிராமத்தை இதுவரைக்கும் கடைசி கிராமம் சொல்லிட்டு இருந்தோம் நான் அத முதல் கிராமம்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் என்னுடைய பதினைந்து அமைச்சர்கள் இந்த கிராமங்கள் எல்லாம் போய் தங்கணும்னு சொல்லியிருக்கேன் அவங்க எல்லாம் தங்கியிருக்காங்க அதையெல்லாம் ஒரு வளர்ச்சி அடைந்த கிராமங்களாக உருவாக்கணும்னு நாங்கள் திட்டம் போட்டிருக்கோம் நம்ம நாட்டில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாவட்டங்கள்ல வளர்ச்சி அடையாத நிலையில நிறைய ஊர்கள் இருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் அவையெல்லாம் பின்தங்கி இருக்கு இந்த நூறு மாவட்டங்களையும் நான் மாநில சராசரி நிலைக்கு கொண்டாடுவேன் தேசிய சராசரிக்கு கொண்டாடுவேன்னு சொன்னேன் இதெல்லாம் பணக்காரர்களுக்கா இல்லாட்டி பெரிய கோடீஸ்வரங்களுக்கா என்னுடைய திட்டங்கள் விஷயங்கள் எல்லாமே ஒன்று ஒன்றா நிறைவேறுது இதை சும்மா டெல்லியில் உட்காந்துட்டு ஃபோட்டோ எடுத்துட்டு அதை நாங்கள் மறந்து போகிறவங்க இல்லை கடைசியாக ஏழைகள் வீட்டில் விளக்கு எரியறம் வரைக்கும் நாங்கள் அதை விடமாட்டோம் இதனால அவங்களுடைய சிந்தனை வறட்சி பற்றி எல்லாம் நான் ஒன்றும் செய்ய முடியாது

பிஎம்எல்ஏ இடி எங்களால் உருவாக்கப்பட்டதா பிஎம்எல்ஏ சட்டம் நாங்க தான் உருவாக்கணுமா இல்ல முதல்ல இருந்தே அதெல்லாம் இருக்கு இப்ப கேள்வி என்னன்னா இடி எப்படி வேலை செய்து அது ஒரு சுதந்திரமான அமைப்பு அது சுதந்திரமாக பணியாற்றுது அதை நாங்க தடுக்கிறதும் இல்லை யார் மேல அனுப்புறதும் இல்லை நீதிமன்றங்களோட தராசுகள் தான் அதோட செயல்பாட்டை மதிப்பிட முடியும் எங்களுக்கு நேரடியா இடியோட எந்த தொடர்பும் இல்லை இப்போ கூட இடி கிட்ட சுமார் ஏழாயிரம் வழக்குகள் இருக்கு அதுல அரசியல்வாதிகளோட தொடர்புடைய வழக்குகள் மூணு சதவீதத்துக்கும் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் ரெண்டாவதா இந்த பத்து ஆண்டுகள்ல அவர்கள் பிடிச்ச பணம் முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ரெண்டாவதா முன்னர் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில் பாத்தீங்கன்னா இதே இடி செயல்பட்டுச்சு அப்ப அவங்க பிடிச்ச மொத்த பணம் வெறும் முப்பத்தி ஐந்து லட்சம் மட்டுமே ஆனா நாங்க பிடிச்சிருக்கும் பணம் ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி இதன் பொருள் என்ன இந்த அமைப்பின் ரைடுகள் வெளியில யாருக்கும் தெரியாது இதனால தான் இந்த பணம் பிடிபடுது மூட்டை மூட்டையா பிடிபடுது பைப்பு ஓதியா எங்கெல்லாம் பதுக்கி வச்சிருக்காங்க வாஷிங் மெஷின்ல வச்சிருக்காங்க வீட்டுக்கு தண்ணி போற பைப்புகளில கூட கத்த கத்தையா நோட்டுகள் வச்சிருக்காங்க ஒரு காங்கிரசின் எம்பி வீட்டில இருந்து முன்னூறு கோடி ரூபாய் கிடைக்குது வங்காளத்துல மந்திரியின் வீட்டுல இருந்து பண மூட்டைகள் எடுக்கப்பட்டிருக்கு இதெல்லாம் நாட்டு மக்கள் சகிச்சுக்க தயாரா இருக்காங்களா நான் நினைக்கல நாட்டு மக்கள் இப்படிப்பட்ட நோய் நீங்கணும்னு நினைக்கிறாங்க இது கள்ள வழியில வந்த பணம் வங்காளத்துல ஏறத்தாழ மூவாயிரம் கோடி ரூபாய் முடக்கி வச்சிருக்கோம் இதெல்லாம் யாரோட பணம் சிலர்ட்ட டிரைவர் வேலை வாங்கி தரேன் சிலர்ட்ட டீச்சர் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எல்லாம் பணம் வாங்குறாங்க அப்படி வாங்கின பணம் தான் இது நான் சில சட்ட வழிமுறைகள் எல்லாம் கேட்டுட்டு இருக்கேன் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு இந்த பணத்தை எல்லாம் திருப்பி தர முடியுமான்னு நான் முயற்சி செய்யறேன் இது வரைக்கும் நாங்க பிடிச்ச பணத்துல பதினேழாயிரம் கோடி ரூபாய் திருப்பி கொடுத்துட்டோம் யாருக்கு தொடர்பு இருக்கோ பணம் எங்கிருந்து வந்துச்சோ இந்த தேடல்ல முடிவு கிடைச்சதும் அவங்க பணத்தை அவங்க அவங்களுக்கு திருப்பி கொடுத்துறோம் மக்கள் அத பாராட்டுறாங்க அவங்க எங்களை குறி வைக்கிறாங்க ஆனா பிஜேபி காரங்களை தொடர்றது இல்லையான்னு கேக்குறாங்க யாரா இருந்தாலும் இடிய பொறுத்த வரைக்கும் ஒரே நடைமுறை தான் நீங்க ஒற்றை உதாரணம் காட்ட முடியுமா நாங்க இந்த வழக்க மூடி இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும் இடி தானா முன் வந்து எந்த வழக்கம் போட முடியாது நாட்டில் இருக்க பல்வேறு துறைகள் வழக்கு பதிஞ்சிருந்தாங்கன்னா அதன் பின்னர்தான் அந்த வழக்குகள் மீது ஈடி நடவடிக்கை எடுக்க முடியும் இவங்கள யாருங்க பி எம் சட்டம் என்ன நேத்துதான் வந்துச்சா நூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட நீதிமன்ற வழக்குகள் பி எம் சட்டத்தை முடக்கிறதுக்காக போடப்பட்டிருக்கு ஒரு அதிகாரியோட போஸ்டிங்கை நிறுத்துறதுக்காக ஒரு வழக்கு இன்னொருத்தரை போடணுங்கிறதுக்காக வழக்கு எல்லாமே உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு சுருக்கமாக சொல்லப்போனா இடி வேலை செய்யக்கூடாதுங்கிறதுக்காக நீதிமன்றத்தையே ஒரு ஆயுதமாக பயன்படுத்துகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஊழலுக்கு எதிரான மோடியின் நடவடிக்கை நிற்காதுன்னு

நம்ம நாட்டு மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு நம்ம முதல்ல நினைச்சு பார்க்கணும் இந்த மாதிரி எல்லாம் ஊழல் முன்னாடியே தடுக்கப்பட்டிருந்தா நம்ம நாடு எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கும் ஆகவே இந்த ஊழல் அப்ப நடந்துச்சு அதை பத்தி இப்ப பேசுறதுனால என்ன பயன் அப்படின்னு எல்லாம் ஒருத்தரும் நினைக்க மாட்டாங்க பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா இதெல்லாம் பொருட்படுத்த தேவையில்லைன்னு ஒரு எண்ணத்தை உருவாக்க நினைக்கிறாங்க பாருங்க ஊழல் வழக்கில் சிக்கி சிறைக்கு போனவங்களை தலைவர் போல அமர வச்சு ஊர்வலம் நடத்துறாங்க அவர்களை இவங்க இவங்கெல்லாம் பேரணிகள் நடத்துறாங்க ஒரு புறம் ஊழல்வாதிகளை இவங்க இவங்கெல்லாம் ஓடிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மோடி நாங்கள் ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு போராடிட்டு இருக்கோம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் ஈடி ரெய்டு நடத்தினதுனால போதை பொருள் விற்கிறவங்கெல்லாம் இப்ப ஜெயிலுக்கு போயிருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இப்படி ஒரு போதை பொருள்ங்கிற ஒரு பெரிய துன்பம் வந்திருக்கு ஈடி போதைப்பொருள் பொருள் விற்கிறவங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குது எனக்கு சொல்லுங்க நம்முடைய குழந்தைகள் எல்லாம் போதை பொருள் காப்பாத்த வேணுமா வேண்டாமா பெரும் பணம் சம்பாதிக்க போதை விற்கப்படுது அந்த சட்டவிரோத பண பரிமாற்றத்தை எல்லாம் ஈடி தடுக்குதுன்னா இவங்களுக்கு என்ன வைத்து வலி சார் சார் நான் அந்த தேர்தல் பத்திரங்கள் பத்தியும் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சமீபத்துல அது பற்றி வெளிவந்திருக்கக்கூடிய கூடிய அந்த முழு விவரங்கள் உங்க கட்சிக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்திருக்காது கொஞ்சம் சொல்லுங்கம்மா நான் என்ன செஞ்சுட்டேன் எதுனால எனக்கு கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு எதுக்காக இதை பத்தி எல்லாரும் ஆடுறாங்க நான் இந்த புத்திசாலிகள்கிட்ட கேக்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எத்தனை தேர்தல் நடந்திருக்கு அத்தனை தேர்தல்களையும் எவ்வளவு செலவாகி இருக்கும் எந்த அது அந்த பணம் எங்கேந்து வந்துச்சு யாருக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்ல முடியுமா இப்ப மோடி வந்து தேர்தல் பத்திரத்தை எல்லாம் உருவாக்கிட்டாரு அதனால உங்களுக்கு அதை தேட முடியுது யார் வாங்கினா எப்ப கொடுத்தது எல்லா விவரமும் கிடைக்குது அதனால இன்றைக்கு தேர்தல் பத்திரங்கள்ல சில குறைபாடுகள் இருக்கு எல்லா விஷயமும் முழுமையா இருக்காது அதெல்லாம் அந்த குறைய தீத்துட்டா இதுலயும் சில நன்மைகள் கிடைக்கும்

இந்த நான்கு பிரிவுகள் தான் ரொம்ப முக்கியமானது நான்கு மிகப்பெரிய சாதிகளாக இவங்க தான் இருக்காங்க கடந்த பத்து ஆண்டுகளில் இவங்களோட ஆசைகள் பல நிறைவேறியிருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த நான்கு பிரிவுகளோட எண்ணங்கள் ஆசைகள் வருங்கால திட்டங்கள்லாம் தொடர்ந்து நிறைவேற வேண்டும் என்றால் பாஜக என்டிஏ கூட்டணி மீண்டும் ஆட்சிக்கு வரணும் ஒரு நிலைத்தன்மை தொடரும் போதுதான் இந்த திட்டங்கள்லாம் தொடர்ந்து நடக்கும்னு அவங்க நினைக்கிறாங்க மோடிக்கு வலிமை கிடைக்கணும் அப்பத்தான் இந்த பணிகள் பல மடங்கு வேகமா நடக்கும்னு அவங்க நம்புறாங்க இதனால நாடு முழுவதும் ஒரு நேர்மறையான ஒரு சூழல் தான் நிலவுது வளர்ச்சியடைந்த பாரதம் அந்த இலக்கோட இணைஞ்சிருக்கு

அரசியலில் ஒரு மாணவன் அப்படிங்கிற முறையில நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா காங்கிரஸில் பல மூத்த தலைவர்கள் இருக்காங்க ரொம்ப அனுபவம் வாய்ந்தவங்க காங்கிரஸின் அடிப்படை கொள்கை பற்றி நல்லா தெரிஞ்சவங்க இந்த காங்கிரஸ்காரங்களெல்லாம் மூலையில உட்காத்தி வச்சிருக்கும் இப்ப இருக்கிற காங்கிரஸ் காரங்க அவங்க சொல்றதெல்லாம் கேட்டா போதும் காங்கிரஸுக்கு தன்னால நல்லது நடக்கும் அவங்களுக்கு ஏன் அறிவுரை எல்லாம் தேவையில்லை அவங்க கட்சிக்குள்ளேயே பல அறிவாளிகள் இருக்கிறார்கள் நல்லவங்க எல்லாம் இருக்காங்க அவங்க சொன்னதை கேட்டா போதும் காங்கிரஸ்க்கு நல்லது நடக்கும் வே அகர் உனக்கோ தோட பூச்சலியா ஜான தோபி காங்கிரஸ் கா பலாவது

காங்கிரஸ் காலத்துல ஒரு வழக்கம் இருந்தது இந்தியால ஏதாவது நடந்தா உடனே அது உலகம் பூரா அப்படிதான் நடக்குதுன்னு சொல்லுவாங்க இது சரியில்லை பாரதம் எவ்வளவு பெரிய ஜனநாயக நாடு இங்க எவ்வளவு பெரிய மக்கள் தொகை எத்தனை வேற்றுமைகள் இருக்கு நமக்கு உள்ளார ஆனா இவங்க எல்லாருக்கும் ஒரு ஆசை என்னன்னா ஒரு நாலைந்து குடும்பம் மட்டும் ஒன்று சேர்ந்து இது எல்லாத்தையும் சமாளிக்க முடியும்னு ரெண்டாவது விஷயம் என்னன்னா நம்ம நாட்டில் ஒரு பெரிய ஒரே குடும்பத்திலிருந்து ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் அரசியலுக்கு நான் நான் அதை இது தப்பு அந்த மாதிரி எப்பவும் சொன்னதே இல்லை இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் அரசியலுக்கு வரணும்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் அது ஒரே குடும்பத்திலேந்து வந்தா அது தவறு என்று எந்த நேரத்திலையும் சொல்லல அதை நான் வாரிசு அரசியல்னு குறிப்பிட்டதில்லை ஆனால் ஒரு அரசியல் கட்சியையே ஒரு குடும்பம் நடத்துது என்றால் அந்த கட்சியின் அனைத்து முடிவுகளையும் அந்த குடும்பம் மட்டும் எடுக்கிறது என்றால் அந்த கட்சியின் அடுத்த தலைமுறை தான் அதோட பொறுப்புக்கு வருது என்றால் அதைத்தான் நான் குடும்ப ஆட்சி வாரிசு ஆட்சின்னு சொல்றேன் ஏன்னா அங்க ஜனநாயகமே இல்லை அந்த கட்சியை சேர்ந்த எத்தனை அறிவாளிகள் புத்திசாலிகள் திறமை உள்ளவர்கள் இருந்தாலும் அவங்களெல்லாம் மேலே வர முடியாது அது ஒரு ஜனநாயகமே இல்லை ஆன்டி டெமோக்ராட்டிக் உலகத்துல எங்கோ ஒரு மூலையில அந்த மாதிரி எல்லாம் நடக்கலாம் ஆனா நம்ம நாட்டுல அந்த மாதிரி நடக்காது நடக்க விட மாட்டோம் இந்த நாட்டின் முடிவுகள் பாரதத்தின் இளைஞர்களால் கிராமங்களால் விவசாயிகளால தான் எடுக்கப்படும் இது குடும்ப அரசியல் சாத்தியம் இல்லை

இந்த முடிவை எடுத்திருக்காங்க மோடி எடுக்கல ஏன்னா முப்பது வருஷமா நிலையற்ற தன்மை இருந்ததால பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க கடந்த பத்து ஆண்டுகள்ல அந்த ஸ்திரத்தன்மை உருவாகியிருக்கு ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய வாக்கின் பலம் என்னன்னு புரிஞ்சுகிட்டாங்க என்னோட வாக்கால தான் வீட்டுல கழிவறை கட்டப்பட்டிருக்கு என்னோட வாக்கால தான் ஏழைகளுக்கு உணவு கிடைக்குது என்னுடைய வாக்கால தான் ஏழைகளுக்கு மருந்து கிடைக்குது இது நாட்டின் இது மக்கள் என்ற மகேசனின் விருப்பம் மோடி ஒரு கருவி மட்டும்தான் சார் இஸ்

எனக்கு வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு தமிழ்நாட்டின் திறமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுதான் என் கனவும் கூட மீண்டும் ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டுக்கு மோதியின் கேரண்டி என்ன வளர்ச்சி அடைந்த பாரதத்திற்கு வளர்ச்சி அடைந்த தமிழ்நாடு இதுதான் என் முழக்கம் இன்னும் சுயசார்பு இந்தியாவுக்காக மிகப்பெரிய டிஃபென்ஸ் காரிடார் அமைஞ்சு மாற்றம் உருவாக போகுது இதுதான் நான் தர்ற முதல் உத்தரவாதம் அடுத்தது துறைமுகத்துறை அண்மையில் தூத்துக்குடியில ஒரு துறைமுகத்திற்கு அடிக்கல் நாட்டி இருக்கேன் இது வருங்காலத்துல மிகப்பெரிய கேம் சேஞ்சரா அமையும் அப்புறமா சுற்றுலா நம்ம நாட்டுல அதிகமான சுற்றுலா பயணிகளை கவரும் மாநிலமாக தமிழகம் பெரிய வளர்ச்சி அடைய இருக்கு இது தமிழ்நாட்டிற்கு நான் தர்ற உத்தரவாதம் இப்படி தமிழ்நாட்டின் அனைத்து துறைகளுக்கும் நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் நீங்க நாலு அஞ்சு ஆறு எவ்வளவு என்னுடைய சிந்தனை வரைக்கும் திடமா இருக்கு நாற்பத்தி ஏழில் வளர்ச்சி அடைந்த பாரதம் wishing you all the best thank you sir. thank you very much Bona Bona kaw. Kaw. thank Bona you kaw.